வணக்கம் சதீஷ், பால்துறை பேசுகிறேன். இந்த பதிவை நான் எதுக்கு போடுறேன்னா, டே பை டே என்னுடைய வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. இந்த ஷர்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 டேஸ் முன்னாடி ஸ்டிச் பண்ண வச்சேன். ஷர்ட் எல்லாம் லூஸாக இருக்குன்னு சொல்லிட்டுன்னு இப்போ இந்த ஷர்ட்டுமே லூஸ் ஆகிடுச்சு. சதீஷ், நீங்கள் என்னவோ மேஜிக் பண்ணுறீங்க, என்ன மேஜிக்குன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் சொல்கிறது தானே நான் சாப்பிட்றேன். இப்போது என்னுடைய வெயிட்டு டே பை டே லாஸ் ஆகிட்டே இருக்குது. 114.60 இருந்தேன், இப்போ வந்துட்டு 95.20 இருக்கேன். இன்றைக்கி காலையில் செக் பண்ணேன், என்னுடைய ஹிப் சைஸ் வந்துட்டு இப்போது எக்ஸாக்ட் 39 இருக்குது இன்றைக்கி செக் பண்ணதுக்கு. அதுக்கப்புறம் என்னுடைய வயிறு வந்துட்டு பார்த்திங்கன்னா 46 கிட்ட இருந்தது வயிறு, இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லு குறைஞ்சிருக்கு. கரெக்டாக இப்போ இன்ச்சில் இது பண்ணி பார்த்தா 39 தான், 39 38 தான் வருது. ரொம்ப நன்றி. இந்த க்ரெடிட்டெல்லாம் நான் எப்படி நன்றி கடன் தீர்க்க போகிறேனே தெரியல. இதை வந்துட்டு இன்னுமே விரிவுபடுத்துங்க, நிறைய பேருக்கு இது சொல்லுங்கள். நானும் என்னுடைய சார்ந்தவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆல்ரெடி 9-10 பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். அவங்க 10 பேருமே வந்து ரெடியாக இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் பிளான் கொடுத்து அவங்களுக்கு ரெடியூஸ் பண்ண வைங்க. அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, அதனால் ஃபஸ்ட்டு நானே ரெடி பண்ணி இப்போ இது ஆகிட்டேன். அதனால் அவங்களுக்கும் நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க. அதேமாரி இந்த பதிவை யார் பார்த்தாலும் சரிங்க, பெஸ்ட்டு உங்களுடைய வீட்டு உணவு முறை எடுத்து உங்கள் கையாலே உங்கள் உடல் எடையை எப்படி குறைக்கிறதுன்னு சொல்லி சொல்லித்தராப்பில் இதை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கிங்க. ஆனால் வந்துட்டு சித்தர் முறையில் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு. நான் நிறைய அனுபவிக்கிறேன். இன்றைக்கி தூக்கம் இல்லாமல் தவிச்சேன் நான். 3-4 மணிக்கு தூங்கன்னா 6 மணிக்கு எழுந்திரிச்சிடுவேன். 2 ஹவர் 3 ஹவர் தூக்கத்தில் இருந்தோம், இன்றைக்கி கரெக்டாக 9 மணிக்கெல்லாம் படுக்க போயிடுறேன். அதேமாரி சாப்பாடு வந்துட்டு டைமுக்கு சாப்பிட மாட்டேன். இப்போ எல்லாமே இதுவாக இருக்குது. இவ்வளோ நாள் வந்துட்டு நான் என்னையே ஏமாற்றிட்டு இருந்திருக்கேன். அதாவது வந்துட்டு நிறைய ஃபுட்டுங்கள்லாம் சாப்பிட்றது இதெல்லாம் தான் சாப்பாடுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி தான் தெரியுது இயற்கை உணவுனா என்ன, மற்ற உணவுகள்லாம் என்னன்னு சொல்லிட்டுன்னு. இப்போது எதை பார்த்தாலும் எனக்கு அதை சாப்பிட தோணலை. ஏதோ இது சாப்பிட்றதால ரொம்ப நல்லாயிருக்கு சதீஷ், நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. வயசில் சின்னவங்களாக இருந்தாலும் சொல்கிறது தப்பில்லை. இதனால் உங்களுக்கு நன்றி சொல்லணும்னா நான் என்னுடைய நன்றியை உங்களுக்கு பாத காணிக்கையாக சமர்ப்பிக்கிறேன். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அதேமாதிரி 2-3 கேன்சர் பேஷண்ட்டுக்கு நீங்கள் இது கொடுத்தீங்க, HIV பேஷண்ட்டுக்கு நீங்கள் கொடுத்தீங்க. மொத்தம் ஓவரால் 12 பேஷண்ட்டுங்களுக்கு நீங்கள் கொடுத்ததை சரி பண்ணியிருக்காங்க. கேன்சர் ரிப்போர்ட் செக் பண்ணியிருக்காங்க. ரிப்போர்ட் செக் பண்ணதுக்கு இப்போ வந்துட்டு 20% வந்துட்டு அவங்களுக்கு க்யூர் ஆகிருக்கு. HIVல வந்து பார்த்தீங்கன்னா 40-45% க்யூர் ஆகிருக்கு. இப்போ அவங்களுக்கு ப்ரீதிங் ப்ராப்ளம் இல்லை, அப்புறம் ஸ்டமக் ப்ராப்ளம் இல்லை, வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடக்க முடியுது. இப்போ அவங்களால குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்க முடியுது, எல்லா வேலையும் பண்ண முடியுது அவங்களால. அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி. யான் பெற்ற இன்பத்தை பெருகை வையகமும்னு சொன்னார். அதே மாதிரி நீங்கள் உங்கள் படித்ததை நீங்கள் தெரிஞ்சதை வந்துட்டு 4 பேருக்கு சொல்லி வெயிட் ரெடியூஸ் பண்ண வைக்கிறீங்க. இது ரொம்ப ரொம்ப புண்ணியம் வேலை. அந்த கடவுள் உங்களுக்கு நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுக்கட்டும். ரொம்ப நன்றி.